கந்தல் துணி, தொடப்பம், இந்த மாதிரி பொருள்லாம் வீட்டுக்கு என்ட்ர ஆகும்போது இருக்கக்கூடாது. வீட்டு வாசலில் வலம்புரி சங்கு வைக்கலாம், கட்டி தொங்க விடக்கூடாது. வலம்புரி சங்கை வைக்கணும், ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி அடித்து அது மேலே வலம்புரி சங்கை வைக்கலாம். அது லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். வீட்டுடைய ஹாலில் ஒரு விளக்கு ஏற்றுங்க. அந்த விளக்கில் எண்ணெய் தேங்கெண்ணெய் தான் விடணும். நெய் விடலாம், இல்லைனா தேங்கெண்ணெய் விடலாம், இல்லை ரெண்டும் கலந்துக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யக்கூடாது. அதில் இந்த மூணு கலந்த லிக்விட் இருக்குது பாருங்கள், ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால ஏதாவது கொஞ்சம் தண்ணி எடுத்து வெளியில் வீட்டு வாசலில் வச்சிங்கன்னா அந்த நாய், ஏதாவது பூனைகள் நாயெல்லாம் இருந்து, இல்லை காக்கா குருவி கூட தண்ணி குடிச்சிட்டு போகும். மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடிலேயும் ஒரு பாத்திரத்தை வைக்கலாம். வச்சால் அந்த காக்கா குருவிகள்லாம் வெயில் தண்ணி குடிக்கிறதுக்கும் அதுக்கு தாகம் எடுக்கிறத சரி பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் முடிஞ்சால் தண்ணி கீழே இருந்தாலும் சரி, மொட்டை மாடியில் இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கிண்ணத்துலேயோ இல்லை ஒரு சின்ன பேஷன் அதில் வைக்கலாம். இல்லைனா அந்த கொத்தனார்கள் பயன்படுத்த வீடு கட்ட பயன்படுத்தக்கூடிய பாண்டு அதில் கூட வச்சுக்கலாம். வச்சோம்னா அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, புண்ணியம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா அது லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவோம். இந்த லக்ஷ்மி கடாட்சம் இருந்தால்தான் அந்த இடத்துல நமக்கு செல்வங்கள் இருக்கும். ஒரு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வரணும்னா என்ன பண்ணலாம், இதுதான். இதில் வந்து நிறைய இதுவும் வந்து ஆயிரக்கணக்கில் இருக்குது, அதில் ஒன்று ரெண்டு நம்ம பார்ப்போம். லட்சுமி கடாட்சம், நம்ம வீட்டுக்குள்ளே உள்ளே நுழையக்கூடிய இடத்துல, வீட்டுக்குள்ளே நம்ம உள்ளே வரோம் அப்படின்னா அங்கே தகாத பொருட்கள் இருக்கக்கூடாது. எதிர் சைடில் தகாத பொருட்கள், தரித்திரம் கொடுக்கக்கூடிய பொருட்கள், பழைய பாத்திரங்கள், பழைய உடைந்து போன பொருட்கள், கந்தல் துணி, தொடப்பம், இந்த மாதிரி பொருள்லாம் வீட்டுக்கு என்ட்ரு ஆகும்போது இருக்கக்கூடாது. அது மாதிரி வீட்டுக்கு வாசலில் நிறைய சில பேர்லாம் அந்த எலுமிச்சை மழை அதெல்லாம் நிறைய கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அதோடைய டேட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் கழட்டி விடணும். ரொம்ப நாள், ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் தொங்கும், அதெல்லாம் தரித்திரத்தை கொடுக்கும். எப்படின்னா இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல சாதம் சாப்பிட்றோம், எவ்வளோ ஆரோக்கியமானது நல்ல சாதம், இந்த சாதத்தை ரெண்டு மூணு நாள் கழித்து எடுத்து சாப்பிட முடியுமா நம்ம வீட்டில்? மூணு நாள் முன்னாடி சாப்பிட்ட சாதம் இன்றைக்கி சாப்பிட முடியாது, ஏன்னா கெட்டு போயிருக்கும், எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி பொருட்களெல்லாம் கட்டியிருந்தால் அதோடைய டேட்டு முடிஞ்சு போச்சுன்னா அதை வைக்கக்கூடாது, அதுவும் தரித்திரத்தை நெகட்டிவ் ஆகிடும், அப்போ லட்சுமி கடாட்சம் போயிடும். கிழிந்த ஆடைகள் அதெல்லாம் சுத்தமாக வீட்டுக்கு நேராக இருக்கக்கூடாது, இதெல்லாம் லட்சுமி கடாட்சத்தை கெடுக்கும். சரி, லட்சுமி கடாட்சம் வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? வீட்டு வாசலை நம்ம கட்டி நிறைய பேர் கட்டி தொங்க விடுற பாருங்க, திருஷ்டிக்காக வந்து அந்த படிகாரம் அந்த மாதிரிலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அதை மாதிரி செய்யலாம். கடாட்சம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டு வாசலில் வலம்புரி சங்கு வைக்கலாம், கட்டி தொங்க விடக்கூடாது. வலம்புரி சங்கை வைக்கணும், ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி அடித்து அது மேலே வலம்புரி சங்கை வைக்கலாம். அது லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும், ஐஸ்வர்யங்களை வர வைக்கும். மஞ்சள், இந்த தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லையா, அந்த மஞ்சளை ஒரு ஒரு திராட்சை கொத்து இருக்கு பாருங்க, அந்த மாதிரி நம்ம கட்டணும், அந்த மாதிரி கட்டி அதை தொங்க விடலாம், நல்லது ஐஸ்வர்யம். இந்த ஊருங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நெல் கதிர்களெல்லாம் வீட்டு ஹாலில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, குருவியெல்லாம் வந்துட்டு போகும் உள்ளே. அந்த மாதிரி நெல் கதிர்கள் நமக்கு இருக்குன்னா வாசலை கட்டி தொங்க விடலாம். இதெல்லாம் ஐஸ்வர்யத்தை வர வைக்கிறது, லக்ஷ்மி கடாட்சத்தை வர வைக்கிறது. இதெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. வாசல் சுத்தமாக இருக்கணும், வாசலில் விளக்கேற்றணும், லட்சுமி கடாட்சம். இதெல்லாம் தாண்டி இப்போ வீட்டுக்குள்ளே சில பேருக்கு லட்சுமி கடாட்சம் வரும், தங்காது. தங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அது ரொம்ப அவசியம். நாட்டு மருந்து கடையில் கார்போ அரிசின்னு ஒரு பொருள் இருக்குது, கொஞ்சம் கருப்பாக இருக்கும், அது அதை வாங்கி ஒரு கிண்ணத்தில் ஃபுல்லாக நல்லா எவ்வளோ நிரம்ப போட முடியுமோ நிரம்ப போட்டுக்கணும். அதோடு சேர்ந்து கொஞ்சம் ஏலக்காவை அப்படியே அது மேலே அப்படியே ஒரு டிசைன் மாதிரி அடிக்கிடுங்க.
அடிக்கிட்டு அதில் ஊதுபத்தி ஏற்றி நல்ல வாசனையான ஊதுபத்தி, அதாவது நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு ஊதுபத்தி ஏற்றணும்னு முடிவு பண்ணுறாங்களே தவிர அந்த அது வந்து ஒரு குவாலிட்டியாக வாங்கணுங்கிற எண்ணம் யாருக்கும் இல்லை. என்னமோ ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்கி வந்து ஏற்றுறாங்க. ஒரு ஊதுபத்தி ஏற்றணும்னா அந்த ஊதுபத்தி வாசனை வீடு பூரா இருக்கணும். கொஞ்சம் உயர் ரகமான ஊதுபத்தி வாங்கி ஏற்றி அதிலையே சொருவிடுங்க. அப்படி சொருகணும் அப்படின்னா அந்த இடத்துல லட்சுமி கடாட்சம் நிற்கும். இதுலேயே இன்னொன்று இருக்குது லட்சுமி கடாட்சத்துக்கு, சோழி, இந்த கடல் சோழின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சோழியை வந்து நிறக்க வாங்கி நிறைய இருக்கணும். வாங்கி ஒரு பவுலில் போட்டு நல்ல கீழெல்லாம் கொட்டுற அளவுக்கு இருக்கணும், அதுலேருந்து வழிஞ்சி கீழே விழணும். அந்த மாதிரி சோழியை வாங்கி இதே மாதிரி ஹாலில் வைக்கலாம், பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணலாம். அத்தனையும் லட்சுமி கடாட்சம்னு பேர். அதே மாதிரி வலம்புரி சங்கு, இந்த வலம்புரி சங்கை சுவாமிகிட்ட வச்சுட்டு அதில் கொஞ்சம் நெல் போட்டுக்கணும். நெல்லை போட்டுட்டு அதில் ஏதாவது நம்மக்கிட்ட ஒரு தங்கம் நல்லா சுத்தமாக அலம்பிட்டு அந்த தங்கத்தை அதுக்குள்ளே போட்டு வைங்க. இதுவும் லட்சுமி கடாட்சத்தை பலப்படுத்தும். வீட்டுக்குள்ள ஒரு வாசனை எப்போவுமே லட்சுமி கடாட்சத்துக்கு முக்கிய விஷயமே ஒரு வாசனை திரவியம், வீடு வாசனையாக இருக்கணும். அதனால தான் அந்த சாம்பிராணி போடு சாம்பிராணி போடுன்னு சொல்லுவாங்க. சில பேர் சாம்பிராணி குள்ளூராக சாம்பிராணி போடுன்னுவாங்க. காரணம் அந்த புகை, அந்த வாசனையான புகை வீடு பூரா பரவும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தெய்வ சக்தியெல்லாம் தங்கும். இது போக அர்த்தர்னு ஒன்று பெரிய நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது சந்தனாதி தைலம்னு ஒன்று கேட்டு பாருங்கள், அதுவும் கிடைக்கும். இது ரெண்டு. சாம்பிராணி தைலம்னு ஒரு ஐட்டம் இருக்குது, மூணு. இந்த மூணுமே எல்லாமே லிக்விடாக தான் இருக்கும். இந்த மூணுத்தையும் ஒன்றா கலந்து ஒரே பாட்டிலாக மாற்றிங்க. வீட்டுடைய ஹாலில் ஒரு விளக்கேற்றுங்க. அந்த விளக்கில் எண்ணெய் தேங்கன்னு தான் விடணும். நெய் விடலாம், இல்லைனா தேங்காய் விடலாம், இல்லை ரெண்டும் கலந்துக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யக்கூடாது. அதில் இந்த மூணு கலந்த லிக்விட் இருக்குது பாருங்கள், ஒரு 2-3 சொட்டு விட்டுடுங்க. விட்டுட்டு தொடர்ந்து ஹாலில், இது சுவாமி ரூமில் செய்யலாம், ஹாலில் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹாலில் செய்துக்கிட்டு வாங்க. லட்சுமி கடாட்சம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்களே பேசலாம், அவ்வளவு விசேஷமானது. இதுலேயே கொட்டைப்பாக்குன்னு ஒன்று இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் உருட்டையாக இருக்கும், ஒரு கோலி கொஞ்சம் பெரிய சைஸுக்கு இருக்கும். அதை வாங்கி அதே விளக்குடைய எண்ணெயில் போட்டுடுங்க. இன்னும் கொஞ்சம் பிரதிபலிப்பாக இருக்கும். அது விளக்கை தேய்க்கும் போது எடுத்து வச்சுட்டு இன்னொன்று இப்படி பண்ணோம்னால் இதுவும் ஐஸ்வர்யம், லட்சுமி கடாட்சி நிற்கும். வீட்டில் சுவாமிக்கிட்டே அம்பம் நம்ம பூஜை அறையிலையும் இதை வச்சு விளக்கேற்றலாம். இந்த மாதிரி விளக்கை வீட்டுக்கு வாசலில் ஏற்றினீங்கன்னா ரொம்ப விசேஷம். பழைய வீட்டுங்களெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே போகும்போது ரெண்டு பக்கம் மாடம்னு இருக்கும், இந்த முக்கோணத்தில் மாடம் மாதிரி வச்சுருப்பாங்க, விளக்கேற்றினே இருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி நம்ம வீட்டு வாசலில் வச்சு ஏற்றினீங்க அப்படின்னா அதுவும் அவ்வளோ விசேஷம், லட்சுமி கடாட்சி நிற்கும். நமக்கு எது எப்படியாக இருந்தாலும் லட்சுமி கடாட்சம் ரொம்ப அவசியம். வீட்டில் நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா லட்சுமி கடாட்சம் கண்ணுக்கு நேராக நீங்கள் பார்க்கலாம் அந்த கடாட்சத்தை. தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள் காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 600127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590, 7339958166.